ओम श्री गुरुभ्यो नमः। महापरिवाचरणम् महापरिवाचरणम् महापरिवाचरणम्। இன்னைக்கு அடுத்த தலைப்பு இந்த பார்ட் ஒன்ல மதம்ன்ற தலைப்பில் பெரியவா என்னென்னலாம் சொல்லியிருக்கான்றத இன்னிலேருந்து பார்ப்போம். இன்னைக்கு தலைப்பு வந்து தர்மமே தலை காக்கும். இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால ரெண்டு பார்ட்டாக சொல்லலாம்னு நினைக்கிறேன். புத்தாண்டு பிறக்கப் போவதற்கு அறிகுறியாக இயற்கை எண்ணெய் தனது மர வர்க்கங்களின் அரசலின் குழந்தைகளான அரசையின் வேம்பையும் முதலில் அடியோடு இலையுதிர் செய்கிறார். பிறகு பச்சை தொழில்களை தழைக்க வைக்கிறாள். அரசுக்கும் வேம்புக்கும் கல்யாணம் செய்து அதனிடையே விநாயகரையும் நாகராஜனையும் பிரதிஷ்டை செய்வது தொன்று தொட்ட வழக்கு. பனிக்காலத்துக்கு பின் இலை உதிரும் போது இந்த மரங்களை பார்த்தால் இலையே இருக்காது. பிள்ளையாரும் நாகராஜனும் மரத்தின் நிழற்குடை இல்லாமல் வெளிச்சம் தங்கள் மேல் படுகிற மாதிரி இருப்பார்கள். இது இம்மாதிரி ஆகாசம் பார்க்க சுக உஷ்ணமான சூரிய வெளிச்சத்தை ஆனந்தமாக அனுப்புகின்ற பருவகாலமாகவே இருக்கிறது. மழையில் குடை வேண்டும், கொளுத்திர வெயில் குடை வேண்டும். கடும் பனிக்காலத்திலும் இராவேளையிலும் சூரியன் இல்லாத போது ஆகாசம் பார்க்க உட்கார்ந்திருக்க முடியாது. ஆனால் அத்தனை பனி இல்லாத இந்த இலையுதிர் காலத்தில் சிவராத்திரியோடு குளிர் சிவசிவா என்று போய்விடும் என்று என்பார்கள். அப்படிப்பட்ட காலத்தில் சுக உஷ்ணமாக சூரியன் நிற்கிற காலத்தில் பகல் ராப்பொழுது இரண்டிலும் ஆகாசம் பார்க்க உட்கார்ந்திருக்கலாம். இதை உணர்த்துகிறது போலவே இயற்கை எண்ணெய் இந்த பருவத்தில் விக்னேஸ்வரருக்கும் நாகராஜனுக்கும் சூரிய பூஜை செய்கிற மாதிரி மேலே இருந்து அரசு வேம்பு மரங்களின் இலைகளை உதிர்த்து விடுகிறாள். நாகராஜனை சுப்பிரமணிய சுவாமி என்று சொல்லலாம். தெலுங்கர்கள் சுப்பிரமணியர் பாம்பு இரண்டையும் சுப்பராயுடு என்று சொல்கிறார்கள். சஷ்டியில் நாகராஜ பூஜை செய்கின்ற வழக்கம் நம் தமிழ் தேசத்திலும் பிராச்சீனமாக இருந்து வந்திருக்கிறது. ஆதி தம்பதிகளின் முதல் குழந்தைகளான பிள்ளையார் குமாரசுவாமி இரண்டு பேருக்கும் இயற்கை எண்ணெய் காட்டுகிற பரிவு பார்வதி பரமேஸ்வர்களின் குழந்தைகளான நம் அத்தனை பேரிடம் காட்டுகிற அன்புக்கு அடையாளமாகவே இருக்கிறது. அது நிறைந்த பரிவாக இருக்கிறது. இப்பொழுது சுகோஷ்ணமாக மித வெப்பமாக இருப்பதால் இவர்களை இப்படி சூரிய ஒளியில் உட்கார்த்து வைத்திருந்தாலும் வசந்த காலம் வந்தவுடன் சூரியன் வேகமாக கொஞ்சம் உக்கிரமானவுடன் அது அவர்களை உபத்திரப்படுத்தக்கூடாது என்ற கரிசனம் இயற்கை எண்ணெய்க்கு வந்துவிடுகிறது. சூரியன் கடுமையாகும் காலத்தில் துளிர்கள் தழைத்து பசுங்குடை பிடிக்கிறாள். இலை உதிர்ப்பது துளிர்ப்பது எல்லாம் இயற்கை லோக நீதி. அவை யுகாந்திரங்களாக மாறாமல் நடப்பவை. பிரபஞ்சத்தில் ஒவ்வொன்றுக்கும் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்ற நியதி இருக்கிறது. அப்படி அவை நியதிப்படி நடப்பதால் தான் உலக வாழ்க்கை நடக்க முடிகிறது. இல்லாவிட்டால் எல்லாம் நெருகிட்டு போய்விடும். அதாவது லோகத்தில் உள்ள சமஸ்த ஜீவராசிகளுக்கும் சௌக்கியமாக வாழ வேண்டும் என்கின்ற அன்பான எண்ணத்திலேயே அவை ஒன்றோடொன்று ஒத்துப்போவதற்காக இப்படி ஒவ்வொன்றும் ஒரு தர்மம் நியதி ஈஸ்வரனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. தன் குழந்தைகளை வெயில் படாமல் மழைப்படாமல் காப்பாற்ற வேண்டும். அவர்களுக்கு இள வெயிலின் வெப்பம் தேவையாக இருக்கிற போது அதை தந்து அரவணைக்க வேண்டும் என்கின்ற அன்பு ஈஸ்வரனுக்கு இருப்பதால் அதற்கு அனுசரணையாக இயற்கையை நடத்தி வைத்து மரங்களுக்கு ஒரு நீதி தர்மத்தை தந்திருக்கிறார். இந்த அன்பை பெற நமக்கு யோக்யாத அம்சம் வேண்டாமா? வேண்டும். மரத்துக்கும் மட்டைக்கும் இருக்கிற நீதி நமக்கும் உண்டு. லோகக்ஷேமத்துக்காக அதை நாம் நடத்தி காட்டுகிற போதுதான் ஈஸ்வரின் அன்பை பெற பாத்தியதை கேட்கலாம். மனிதனுக்காக உள்ள இந்த நியதிக்கே தர்மம் என்று பெயர். இந்த நியதியை மீறவும் மனிதனுக்கு மூளையை தந்து சுவாமி விளையாட்டு பார்க்கிறார். அந்த மூளையை வைத்துக் கொண்டு இவனும் எதையோ சௌக்கியமாக நினைத்துக் கொண்டு அவற்றுக்காக அலைகிறான். இறுதியில் தனக்கான தர்மத்தையும் மீறுகிறான். ஆனால் இறுதியில் சௌக்கியத்தை தருவது தர்மமே. ஏதோ ஒன்று உலக மக்கள் எல்லாரையும் ஏதோ ஒரு விதத்தில் இந்த தர்மத்தின் திசையில் திருப்பிக் கொண்டுதான் வந்திருக்கிறது. இதனால்தான் சகல தேசங்களிலும் மனிதன் தன்னுடைய பௌதிக தேவைகளை பூர்த்தி செய்வதோடு மட்டும் நிற்காமல் வேறு சில விசித்திரமான காரியங்களை செய்து வருகிறான். ஒருவன் சிலுவை என்று ஒன்றை வைத்துக் கொண்டு பைபிள் சொல்கிறான். இன்னொருவன் நமாஸ் செய்கிறான். வேறொருவன் விபூதியை குழைத்து பூசிக்கொள்கிறான். இன்னொருவன் நாமக்கட்டியை குழைத்து போட்டுக்கொள்கிறான். இவற்றால் நேருக்கு நேர் எந்த பௌதிக பலன் தெரியாவிட்டாலும் தலைமுறை தத்துவமாக இவற்றை மனித சமுதாயம் பின்பற்றி வந்திருக்கிறது. ஏன் இப்படி செய்திருக்கிறது? உலக வாழ்வுக்கு மனிதன் பணமும் பொருளும் சேரத்தான் உலக வாழ்வுக்கு மனிதன் பணமும் பொருளும் சேர்த்தான். அன்றைய தேவையோடு போதாது என்று எதிர்காலத்துக்காகவும் பொருள் ஈட்டினான். எதிர்காலம் என்கின்ற போது அது எத்தனை வருஷம் என்ற கேள்வி வந்தது. எப்படி இருந்தாலும் ஒருவன் 1000-16000 வருஷம் இருக்கப் போவதில்லை என்று தெரிந்தது. ஒரு மனுஷ ஆயுள் உள்ள வரைக்கும் அந்த மனுஷன்
மனுஷனின் சந்ததிக்கும் தேவைப்படுகிற சொத்தை தேடினான். இது மனுஷ ஆயுள் முடிந்த பிறகு அவன் என்ன ஆகிறான் என்று கேள்வி வந்தது. இந்த உடம்பு போனதோடு மனுஷனும் போய்விடவில்லை என்று அந்தந்த தேசத்திலும் தோன்றிய மகான்கள் கண்டார்கள். ஆனால் இந்த உடம்புக்காக தேடிய பணமும் பொருளும் உடம்பு போனவன் அந்த மனுஷனுக்கு சிறிதும் பிரயோஜனமில்லை என்று கண்டார்கள். உடம்பு போனபின் உயிர் நல்லகதி அடைவதற்கு செய்ய வேண்டியது எதுவோ அதை அந்த மகான்கள் கண்டார்கள். பல தேசங்களில் பல விதங்களில் வழிகண்டார்கள். சிலுவை, நமாஸ், விபூதி, திருமண் எல்லாம் இப்படி வந்தவையே. லோகம் முழுவதையும் பகவானுடையதாக பார்த்து அதற்கேற்ப எப்படி நடக்க வேண்டுமோ அப்படி நடப்பதே மனுஷர்களின் தர்மம். தனக்கென்று மட்டும் இவன் செய்து கொள்கின்ற காரியங்கள் இவனை அதர்மத்தில் தான் தள்ளும். எனவே இப்பொழுது இவனுக்கு இருக்கிற சுயநலத்தை குறைக்க வேண்டும். இவனுக்கு ஈஸ்வரனின் நினைப்பை உண்டாக்கி அவனுடைய உடைமையை உலகமெல்லாம் என்ற அறிவை ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் சகல மதங்களும் உண்டாகியிருக்கின்றன. உன் ஆசைப்படி நடந்து கொண்டு உனக்கென்று சொத்து சேர்த்துக்கொள் என்று சொல்கின்ற மதம் எதுவுமே இல்லை. தன்னை முக்கியமாக நினைத்துக் கொள்ளவரை இவன் சுயநலத்துக்கு தான் காரியம் செய்து கொள்வான் என்பதால் அத்தனை மதங்களும் கடவுள் என்ற ஒன்றை இவனுக்கு சொல்லி அப்பா பிரபஞ்சம் முழுவதையும் சேர்ந்த மகாசக்தியின் முன் நீ ஒன்றுமே இல்லை என்று காட்டி இவனுடைய அகங்காரத்தை குறைக்கின்றன. அந்த மகாசக்திமானை பிடித்துவிட்டால் நம் மூளையை செய்த அவனே அதை எப்படி திருத்த வேண்டுமோ அப்படி திருத்தி நம்மை தர்மத்தில் ஈடுபடுத்தி விடுவான் என்பதால் பக்தியையே பெரும்பாலும் மதங்கள் முக்கியமாக வைத்திருக்கின்றன. ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. மகாபிரிவாச்சரணம்.